உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம்மையா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் 3 பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். வணக்கம். உயிர் நோக்கு சைவ சித்தாந்தம் தொடர் வகுப்புகள் சிவஞான சித்தியார் சுபக்கம். 35 வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இறையருளையும் குருவனையும் வணங்கி வகுப்பிற்குள் செல்வோம். ஐயா அவர்கள் இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உலகம் அறிந்து உய்யும் பொருட்டு அகச்சந்தனாச்சாரியார் வழியாக அதனை இவ்வுலகுக்கு ஈந்தருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை என் உச்சியில் சுட்டி வருகின்றேன். அந்த அகச்சந்தனாச்சாரியார் வழிவந்த புறச்சந்தனாச்சாரியார்கள் என்று சொல்லப்படுகின்ற மெய்கண்ட தேவர் அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற புறச்சந்தனாச்சாரியார்களின் வழி நின்று தமிழர்க்கே உரியது என்று சொல்லப்படுவதாகிய சைவ சித்தாந்த தத்துவத்தை நாம் கற்க தொடங்கி இருக்கிறோம். அந்த தத்துவ அறிவிலே விருப்பம் உண்டாக்கிய குருநாதர்கள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். தத்துவ வகுப்பினுடைய ஒழுங்கிலே முதலிலே நாம் சைவ சித்தாந்தத்தின் எளிமையான நூல் என்று சொல்லப்படுவதாகிய அல்லது சைவ சித்தாந்தத்தை எளிமையாக அறிமுகப்படுத்துகிற நூல் என்று சொல்வதாகிய உண்மை விளக்கம் என்ற நூலினை முதலிலே நாம் படிக்கிற வாய்ப்பினை பெற்றோம். அந்த நூலுக்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டினார்கள். அமரராகிவிட்ட அவர் திருவடிகளை மனதிருத்தி போற்றுவது நம்முடைய கடமையாகும். அந்த நூலினை தொடர்ந்து நாங்கள் உமாவதி சிவாச்சாரியார் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளைவாளந்தனர் மரபில் வந்தவராகிய நம்முடைய புறச்சந்தனாச்சாரியார்களுள் இறுதியானவராக சொல்லப்படும் சைவ சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை ஆக்கி தந்த அப்பெரியார் இயற்றியதாகிய திருவருட்பயன் என்கின்ற நூலினை கற்கிற வாய்ப்பினை பெற்றோம். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டினார்கள். இடையிடை நம் நாங்கள் தேவை ஏற்படுகிற பொழுது ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய கரங்களையும் பற்றி அந்நூலை ஓரளவு கற்றோம். அதற்கு பிறகு கற்க வேண்டிய நூல்கள் என்று பல நூல்கள் இருந்தாலும் எங்களுடைய ஆர்வ கோளாறு காரணமாக அல்லது ஆர்வம் காரணமாக நாங்கள் நேரடியாக சிவஞான சித்தியார் என்கின்ற நூலினை கற்க புகுந்திருக்கிறோம். அருணந்தி சிவாச்சாரியராலே இயற்றப்பட்டதாகிய இந்த நூல் சைவ சித்தாந்த நூல்களுக்குள்ளே முக்கியமான ஒரு நூலாக கருதப்படுகின்றது. சைவ சித்தாந்த உண்மைகள் பலவற்றை இந்த நூல் நமக்கு எடுத்துக்காட்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே ஆர்வத்தோடு இந்த நூலுக்குள்ளே நாம் போகிறோம். இந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதியரசராகிய திருவிளங்கம் என்கின்ற பெரியவர் ஆக்கி தந்த உரையை அடிப்படையாக கொண்டு இந்த நூலை நாங்கள் பார்த்து வருகிறோம். அமராகிவிட்ட அப்பெரியாரதம் திருவடிகளையும் நாம் போற்றும் கடமை பெற்றுள்ளோம். சிவஞான சித்தியார் என்கின்ற நூலின் முதற் பகுதியிலே
அளவையியல் என்கின்ற பிரமாணங்களை விளங்கப்படுத்துகிற பகுதியை அர்ணந்தி சிவாச்சாரியார் அமைத்திருக்கிறார். பிரமாணங்கள் அல்லது அளவை என்று சொல்லப்படுவது உண்மைகளை நிரூபிப்பதற்கான கருவிகள் என்று கருதப்படுகின்றன. அந்த கருவிகள் பலவாக விரித்துரைக்கப்படுகிறது. காட்சி அளவை, கருதல் அளவை, ஆகம அளவை என்று மூன்று அளவைகளாகவும் இந்த அளவையை சைவ சித்தாந்திகள் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த அளவை மூன்றும் பின்னாளிலே ஆறாக பத்தாக விரிவடைகிற விவரங்களை எல்லாம் இந்த அளவை இயல் எடுத்துச் சொல்கிறது. இந்த காட்சி அளவை என்பது நாம் புலன்களாலே கண்டறிவது. கருதல் அளவை என்பது ஒன்றை வைத்து ஒன்றை உணர்ந்தறிவது. ஆகம அளவை என்பது உயர்ந்தோர் சொல்ல, அதாவது காட்சி அளவை என்று சொல்லப்படுவதிலே யோக காட்சி என்று ஒரு காட்சி வருகிறது. அந்த யோக காட்சி எய்திய பெரியவர்களாலே சொல்லப்படுகிற உண்மைகளை ஏற்றுக்கொள்வது என்று மூன்று வகையான அளவைகளை சைவ சித்தாந்திகள் தமக்கு அடிப்படை அளவைகளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அளவை விவரங்களை எல்லாம் விவரமாக அந்த பகுதியிலே விரித்துரைக்கப்படுகிறது. அதிலே காட்சி அளவினுடைய வகைகள், வாயு காட்சி, மனித காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்ற அந்த நான்கு காட்சிகளுக்குமான வேற்றுமைகளை எல்லாம் நாம் கற்றுத்தேர்ந்தோம். பிரமாணம் என்று இந்த அனுமானம் என்று வருகிற பொழுது தன்பொருட்ட அனுமானம், பிறபொருட்ட அனுமானம் என்ற ரெண்டு அனுமானங்களை கற்றோம். அடுத்ததாக ஆகமம் என்று வருகிற பொழுது சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள். மந்திரம், தந்திரம், உபதேசம். மந்திரம், தந்திரம், உபதேசம் என்கின்ற மூன்று பிரிவுகளாக அது சொல்லப்படுகிறது. இந்த அளவுகளோடு நாம் பயணித்து ஓரளவிலே காட்சி அளவினுடைய விரிவுகள் கற்றபடி ஓரளவு அனுமான பிரமாணமும் கற்றதாக நினைக்கிறேன். அந்த அளவிலே நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம், அதற்கு மேலே போகவில்லை. அதை நாம் கற்க வேண்டும். தொடர்ந்து அளவியல் கற்றால் தத்துவ ஞானம் கற்க வந்தவர்களுக்கு ஒரு சோர்வு வரும் என்பதற்காக அதிலே நிறுத்தி நேராக நாம் நூலுக்குள்ளே இறங்கியிருக்கிறோம். மிக விரைவாக அந்த விட்ட இடத்திலே இருந்து அளவையியலையும் நாம் கற்கிற வாய்ப்பை இறைவன் அருள்வான் என்ற நம்பிக்கையோடு நூலுக்குள்ளே நுழைகிற பொழுது பாயிரவியல் என்கின்ற பகுதியை அமைக்கிறார். பாயிரம் என்பது நூலினுடைய முன்னுரையாக கருதப்படுவது. அந்த பாயிரத்திலே ஒருகோட்டன், இருசவியன், மும்மதத்தன் என்று சொல்லப்படுகிற விநாயக வணக்கத்தை முதலிலே செய்கிறார். அதற்கு பிறகு பரசிவ வணக்கம் செய்கிறார். பரசிவ வணக்கத்துக்கு முன்பாக விநாயக வணக்கம் இருக்கிற அந்த நுட்பத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பரசிவ வணக்கம் சொன்ன பிறகு நூலின் வழி சொல்கிறார். பிறகு இந்த நூலை யார் கற்கலாம், கற்பதனாலே வரக்கூடிய பயன் முதலியவற்றை சொல்கிறார். அதற்கு பிறகு இரண்டு பாடல்களிலே அவையடக்கம் சொல்லி பாயிரவியலை நிறைவு செய்கிறார். அதற்கு பிறகு வருகிற பாடலிலே இரண்டு விடயங்களை தொகுத்து சொல்கிறார். ஒன்று பதி உண்மை, அடுத்தது பதி இலக்கணம் என்கின்ற இரண்டு பகுதிகளை அடுத்த பாடலிலே தொகுத்து காட்டி அதற்கு பிறகு பதியுண்மை என்கின்ற பகுதியை எடுத்துக்கொண்டு விரிக்கிறார். இறைவன் என்கின்ற ஒருவன், உங்களுக்கு தெரியும் சைவ சித்தாந்தம் பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள் உண்மையை எடுத்துச் சொல்கிறது. பதியாகிய இறைவன், பசுவாகிய ஆன்மா, பாசமாகிய மலம், இம்மூன்றையும் சொல்வதுதான், இம்மூன்றையும் உள்பொருள் என்று கருதுவதுதான் சைவ சித்தாந்தம். ஆகவே இந்த மூன்றினுடைய உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டி அந்த பதி உண்மை என்ற பகுதியிலே நம்மை அழைத்து செல்கிறார்.
ஒரு பொருள் இருக்கிறது என்று தெரிந்தால்தான் பிறகு அந்த பொருள் பற்றிய இலக்கணங்களை நாங்கள் படிக்க முடியும். பதிபசுபாசம் என்ற வரிசையிலே பதி முதன்மை பெறுவதாலே முதலிலே பதி உண்மையை எடுத்துக் கொள்கிறார். மாற்று தத்துவவியலாளர்கள் பலர் தத்தம் கருத்துக்களை விதைத்திருந்த அக்காலத்தில் அவர்களுடைய கருத்தை மறுப்பதன் மூலம் தம் கருத்தை நியாயப்படுத்துகிறதாகிய அந்த பதிவுண்மை பகுதியை விரித்து சொல்லிக் கொண்டு போனவர். அதற்கு பிறகு பதிவுண்மை நிறுவப்பட்ட பிறகு இந்த உலகத்தினுடைய தோற்றம் முதலியவற்றுக்கு பதியே ஆன்மா மாயையே முதற்காரணம் என்றும் பதியே நிமித்த காரணம் என்றும் சிவசக்தியே துணைக்காரணம் என்றும் கருத்திலே கொண்டு அதை நிறைவாக்கிக் கொண்டு அதற்கு பிறகு பதியிலக்கணம் சொல்லத் தொடங்குகிறார். அந்த பதியிலக்கணத்திலே இறைவன் உலகத்தை தோற்றும் முறைமை என்ற பகுதியை அவர் விரிவுபடுத்துகிறார். அந்த தோற்றும் முறைமையிலே நாங்கள் சில பாடல்களை படித்திருக்கிறோம் என்று கருதுகிறேன். அந்த இறைவன் பிரபஞ்சத்தை தோற்றும் முறைமை என்ற பகுதிக்குள்ளே வருகிற பாடல்களினுடைய பொழிப்புரைகளை மட்டும் படித்துவிட்டு நாங்கள் 44வது பாடல் படிக்க வேண்டும். அந்த பாடலுக்கு நேரடியாக நுழைவோம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் கிரையிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்படும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. வாக்குகள் நாலு பத்தி படிச்சோங்க கடைசியா, அந்த வாக்கு நாளுடைய இது படிச்சுட்டுமா, பொழிப்புரை படிக்கணுமா இல்ல முதல்ல இருந்தே பிரபஞ்ச தோற்றத்தை? சரிங்க, தோற்றும் முறைமை பாடல் எண் 38. பாடல் தலைப்பு பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணம். பொழிப்புரை. பிரபஞ்சமாகிய காரியத்துக்கு வேண்டப்படும் காரணங்கள் முதற்காரணம் துணைக்காரணம் நிமித்த காரணம் என மூன்றாம். அவற்றுள்ளே மாயை முதற்காரணமாம், சிவசக்தி துணைக்காரணமாம், சிவபெருமான் நிமித்த காரணனாம். பாடல் 39. பாடல் தலைப்பு சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை. பொழிப்புரை. பரமசிவனது அருளாலே சுத்த மாயையிலிருந்து சூக்குமை வாக்கு முதலிய சுத்த பிரபஞ்சமும் அசுத்த மாயையிலிருந்து அராகமாதி சுத்த அசுத்த பிரபஞ்சமும் பிரகிருதி மாயையிலிருந்து குண தத்துவம் முதலிய அசுத்த பிரபஞ்சமும் தோன்றும். மாயையை மூன்றாக பிரித்துக் கொள்கிறார்கள். சுத்த மாயை, சுத்த அசுத்த மாயை, அசுத்த மாயை என்று மாயை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்றாக பிரிக்கப்பட்டாலும் மாயை என்பது ஒன்றுதான். அதற்குத்தான் குண்டுமணி எல்லே இருக்கிற அந்த கருப்பும் சிவப்பும் இரண்டு பகுதிகளாக இருந்தாலும் குண்டுமணி ஒன்றே என்கின்ற உவமையை சொல்லி மாயை மூன்று பகுதிகளாக பிரிகிறது. அதிலே அசுத்த மாயை என்று வருகிற அந்த வார்த்தைகளிலே சில நேரத்திலே தடுமாறம் ஏற்படும். அசுத்த மாயை என்று சொல்லி மற்றதை பிரகிருதி மாயை என்று சொல்லுகிற வழக்கமும் இருக்கிறது. சுத்த அசுத்த மாயை என்று சொல்லி அசுத்த மாயை என்று பிரகிருதி மாயை சொல்லுகிற வழக்கமும் இருக்கிறது என்பதை மனதிலே பதித்துக் கொண்டு இந்த மூன்று விதமான மாயையிலே இருந்துதான் பிரபஞ்சங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன என்பதை விளக்கம் செய்கிறார். பாடல் 40. பாடல் தலைப்பு வைகரி வாக்கின் இலக்கணம். பொழிப்புரை. வைகரி வாக்கு வைகரி பிரபஞ்சங்கள் தோற்றுவிக்கப்படுகிற பொழுது இரண்டு வகையாக தோற்றுவிக்கப்படுகிறது. ஒன்று சப்த பிரபஞ்சம், அடுத்தது அர்த்த பிரபஞ்சம் என்று பிரபஞ்சத்தை இரண்டு கூறுகளாக பிரிக்கிறார்கள். சப்த பிரபஞ்சம் என்பது ஓசை வடிவாகிய பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்பது பொருள் வடிவாகிய பிரபஞ்சம்
உங்களுக்கு தெரியும். பாடலுடைய அர்த்தம் சொல் என்றால் பாடலுடைய பொருள் சொல்லு என்றுதான் அர்த்தம். ஆகவே அர்த்தம் என்பது பொருளை குறிக்கிற வார்த்தை. ஆகவே பொருள் வடிவாகவும் ஓசை வடிவாகவும் பிரபஞ்சங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. நாங்கள் நினைத்து பெருமைப்பட வேண்டிய விஷயங்களிலே ஒன்று, இன்றைக்குத்தான் பிரபஞ்ச ஆராய்ச்சிகளிலே விஞ்ஞானிகள் ஈடுபடுகிறார்கள். என்றைக்கோ நம் மூதாதையர்கள் இந்த பிரபஞ்ச ஆராய்ச்சியை தம்முடைய ஞான காட்சியினாலே ஆராய்ந்து எத்தனையோ உண்மைகளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அதை நாமும் கற்கவில்லை, உலகத்திற்கும் சொல்லவில்லை. அந்த பாவத்துக்கு ஆளானவர்களாக நாம் எல்லோரும் இருக்கிறோம். என்றைக்கோ அவர்களாலே சொல்லப்பட்டதாகிய அந்த பிரபஞ்சங்கள் பற்றிய உண்மைகளை முதலிலே நாம் தெளிவுபட அறிய வேண்டும், பிறகு உலகத்துக்கு தெளிவுபட சொல்ல வேண்டும். அந்த வகையிலே பிரபஞ்ச தோற்றத்தை இரண்டு வகையாக, ஒன்று சப்தம் என்கிறார்கள், ஒன்று பொருள் என்கிறார்கள். இன்றைக்கும் விஞ்ஞானிகள் ஓர் பெரிய வெடிப்பு நிகழ்ந்து அதிலே இருந்துதான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்ற கருத்தை சொல்கிறார்கள், இன்றைக்கு சொல்கிறார்கள். என்றைக்கோ நம் பெரியவர்கள் சொல்கிறார்கள், முதலிலே தோன்றுவதாகிய அந்த நாத தத்துவத்திலே இருந்துதான் உலகம் விருத்தியாகிறது என்று சொல்வதை நாம் பார்த்துக்கிறோம். இன்றைய விஞ்ஞானத்தோடு அது பொருந்துகிறது என்பதை அல்ல, அதோடு விஞ்ஞானம் பொருந்துகிறது என்று நாம் பெருமைப்பட வேண்டும். அப்போ முதலிலே இந்த ரெண்டும் இந்த பிரபஞ்ச வடிவங்களுக்குள்ளே தோன்றுகிறது. அதிலே முதல் சத்த பிரபஞ்சம் பற்றி விவரிக்கிறார். அதிலே எப்படி சத்த பிரபஞ்சம் தோன்றுவதாக இருக்கிறது என்பதை பற்றி இனி சொல்ல போகிறார். படியுங்கள். பாடல் 40, பாடல் தலைப்பு வைகரி வாக்கின் இலக்கணம். பொழிப்புரை. வைகரி வாக்கு மத்திமை தானத்தில் பிரிந்து தோன்றிய அக்கரங்கள் பிராணவாயுவினால் உந்தப்பட்டு எழுந்து புறத்திலே அடைவதாயும், சொல்லுவோன் தான் நினைத்த பொருளை சொல்லும் சொல்லாயும், தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்படுவதாயும், சவிகற்ப உணர்வு உண்டாதற்கு ஏதுவாயும் உள்ள இலக்கணங்களை உடையதாகும். இவ்வளவும் வைகரி வாக்கினுடைய இலக்கணம் என்கிறார். படித்த பகுதியிலேயே திரும்பவும் நாங்கள் சில நேரத்தை செலவழிக்க வேண்டியிருப்பதற்கு காரணம், நாங்கள் வகுப்போடு எங்கள் படிப்பை பெரும்பாலும் முடித்துக் கொள்கிறோம். ஆகவே மீளே அது எங்கே நிற்கிறோம் என்ற இடத்தை புள்ளியிட்டால்தான் தொடர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நான் உங்களை மட்டும் சொல்லவில்லை, என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். ஆகவே அந்த புள்ளியிடுதலுக்காகத்தான் இந்த பாடல்களினுடைய பொழிப்புரையை படிக்க வேண்டி இருக்கிறது. வாக்குகள் நான்காக பிரிகிறது. சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு என்று நான்காக பிரிகிறது. இந்த வைகரி வாக்கு உள் நிற்கிற பொழுது சூக்கும வைகரி என்றும், வெளிவருகிற பொழுது தூள வைகரி என்றும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் வைகரி வாக்கை ஒரு வாக்காகத்தான் கருதுகிறார்கள். ஆகவே நான்கு விதமான வாக்குகள். சத்தம் எங்கிருந்து கிளம்புகிறது, அந்த வாக்குகளுக்கான இருப்பிடத்தை ரெண்டு புள்ளியிட்டு அதன் நடுப்பகுதியாக கருதுகிறார்கள். சூக்குமை வாக்கு மூலாதாரத்திலே இருந்து தொப்புள் வரையும் பயணிக்கிற ஒரு வாக்கு. அடுத்ததாகிய பைசந்தி வாக்கு தொப்புளிலே இருந்து நடுமார்பு வரையும் பயணிப்பதாகிய ஒரு வாக்கு. அதற்கு அடுத்ததாகிய சூக்குமை, பைசந்தி, மத்திமை வாக்கு, மத்திமை வாக்கு பைசந்தி தொப்புளிலே இருந்து நடுமார்பு வரையும் வருகிற வாக்கு. அதுக்கு அடுத்ததாகிய வைகரி வாக்கு நடுமார்பிலே இருந்து தொண்டை வரையும் கண்டம் வரையும் வந்து வெளிப்படுகிற வாக்கு என்று அதனுடைய இடங்கள் குறிப்பிடப்படுகின்றன. புள்ளியிட்டு குறிப்பிடுகிற பொழுது சூக்குமை வாக்குக்கு மூலாதாரத்தையும், பைசந்தி வாக்குக்கு தொப்புள் இடத்தையும், மத்திமை வாக்குக்கு நடுமார்பையும், வைகரி வாக்குக்கு கண்டத்தையும் அடிப்படையாக காட்டுகிறார்கள். இந்த பிரிவுகள் தெரிந்து கொண்டு நகர வேண்டும். சில இடத்திலே இந்த இடங்கள் விரித்து சொல்கிற பொழுது அது பயணிக்கிற இடத்தை சொல்கிறார்கள் என்று அர்த்தம். தனித்து சொல்லப்படுகிற பொழுது அந்த வாக்குகள் எங்கு தொடங்குகின்றன என்ற அந்த புள்ளியிட்டு காட்டுகிறார்கள் என்பது அது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம்.
இதிலே வாக்கு சூக்குமை வாக்காகத்தான் தொடங்குகிறது. மூலாதாரத்திலே தொடங்கி தொப்புள் வரையும் வந்து நடுமார்பு வந்து கண்டத்துக்கு வருகிறது. அப்போ இந்த வாக்கினுடைய விருத்தி என்பது சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என்றுதான் விரிகிறது. ஆனால் இது தோற்ற முறைமை. இனி ஒடுக்க முறைமை என்று ஒன்று இருக்கிறது. எந்த இடத்திலே இருந்து பிறகு அது பயணிக்க தொடங்கும் என்கிற பொழுது தோற்றத்தினுடைய இறுதி நிலையாகிய வைகரி வாக்கிலே இருந்துதான் பிறகு அது ஒடுங்க தொடங்கும். ஆகவே இறுதி நிலையாகிய வாக்கினுடைய வைகரியிலே இருந்து அது பற்றிய விவரங்களை சொல்ல தொடங்குகிறார். வைகரி வாக்கு என்னவெல்லாம் செய்யும் என்றால், ஒரு கருத்தை தான் நினைந்த கருத்தை மற்றவர்களுக்கும் தெரியும்படியாக உரைக்கிற ஆற்றல் கொண்டதாக அந்த வாக்கு இருக்கும். இப்பொழுது நாங்கள் பேசுகிற வாக்கெல்லாம் வைகரி வாக்கு சார்ந்தது. சூக்குமையிலே வாக்கு ஒளி வடிவமாக இருந்துவிடும், அங்கே அச்சரப்பிரிவுகள் கூட இருக்காது. பைசந்தியிலே அச்சரப்பிரிவுகள் இருக்கும், ஆனால் மயில் முட்டையிலே நிறங்கள் கலந்திருப்பது போல மிக சூக்குமமாக இருப்பதனாலே அங்கே அந்த வாக்குகள் பிரிந்து தோன்றாது. நடுநெஞ்சாகிய மத்திமை வாக்கிலே தான் அச்சரங்கள் தெளிவாக பிரிகின்றன. ஆனால் அது தன் சபிக்கு கேட்கிற வாக்காக இருக்குமே தவிர பிறர்க்கு சொல்லுகிற வாக்காக அமையாது. பிறகு அது வைகரியாக மாறுகிற பொழுதுதான், சூக்கும வைகரியாக இருக்கிற பொழுது அச்சரங்கள் பிரிந்து தனக்குள்ளே ஒரு விவரத்தை விளங்குகிறதாகவும், தூள வைகரி ஆகிற பொழுது மற்றவர்களுக்கு விளக்குவதாகவும் அமைகிறது என்பதாக இந்த வைகரி வாக்கினுடைய லக்கணங்கள் சொல்லப்படுகிறது. திருப்பி அதை ஒரு தரம் அந்த பொழிப்புரையை படித்துவிட்டு மேலே போங்கள். வைகரி வாக்கு மத்திமை தானத்தில் பிரிந்து தோன்றிய அக்கரங்கள் பிராணவாயுவினால் உந்தப்பட்டு எழுந்து புறத்திலே அடைவதாயும். எப்படி இந்த வாக்குகள் மேல் மேல் எழும்புகின்றன என்பதற்கு ஒவ்வொரு இடத்திலும் காரணம் சொல்லுகிறார். இந்த வைகரி வாக்கு மத்திமையிலே இருந்து பிராணவாயுவினாலே உந்தப்பட்டு மேலெழுந்து வரும் என்கிறார். சொல்லுவோன் தான் நினைத்த பொருளை சொல்லும் சொல்லாயும். முதலிலே தான் நினைக்க வேண்டும், பிறகு சொல்ல வேண்டும். இது ரெண்டுக்கும் வைகரி வாக்குத்தான் துணையாக இருக்கும். தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்படுவதாயும். அந்த வாக்கு தன் செவிக்கும் கேட்கப்படும், பிறர் செவிக்கும் கேட்கப்படும். சவிகற்ப உணர்வு உண்டாதற்கு ஏதுவாயும் உள்ள இலக்கணங்களை உடையதாகும். சவிகற்பம் என்றது நீங்கள் முன்பு படித்த சொல், பிரிவுகளுடன் கூடிய ஒரு பொருளை அறிதல். நிர்விகற்பம் என்பது பிரிவுகள் இல்லாது அறிதல். சவிகற்பம் என்பது பிரிவுகளுடன் கூடி ஒரு பொருளை அறிய வேண்டும் என்றால் பிரிவுகளுடன் கூடி அறிய வேண்டும். ஆகவே இந்த வைகரி வாக்கு சவிகற்ப உணர்வை தரும், தெளிவுபட ஒரு விடயத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஆற்றலை, பிரித்து சொல்லுகிற ஆற்றலை அது தரும். பாடல் 41, பாடல் தலைப்பு மத்திமை வாக்கின் இலக்கணம், பொழிப்புரை. சூக்கும ரூபமாய் பிரிந்து விளங்கும் அக்கரங்களாகியும் சொல்லுவான் தன்னுள்ளே உணர்வதாயும் தனக்கு கேட்பதாயும் பிறர் செவிக்கு கேட்கப்படாததாயும் கண்டத்திலே விளங்குவது மத்திமை வாக்காகும். கண்டத்திலே விளங்குவதென்றால் நடுநெஞ்சிலே இருந்து புறப்பட்டு கண்டம் வரையும் வந்து இருப்பதென்று அதற்கு அர்த்தம். அந்த வாக்கு தன்னுக்குள்ளே உணரப்படுகிற வாக்கு. அச்சரங்கள் பிரிந்துவிடும். தனக்குள்ளே ஒருவன் ஒரு விஷயத்தை நினைக்கிறான் என்றால் நினைவுபூர்வமாக நிற்கக்கூடிய வாக்கு. ஒரு கருத்தை நாங்கள் நினைக்க முடியும், அந்த வாக்கை அடிப்படையாக கொண்டு நினைக்க முடியும், வெளியிலே மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அத்தகைய தன்மை கொண்டதாக இந்த மத்திமை வாக்கு இருக்கும் என்கிறார். பாடல் 42, பாடல் தலைப்பு பைசந்தி வாக்கின் இலக்கணம், பொழிப்புரை. பைசந்தி வாக்காவது எழுத்துக்கள் பிரிந்து தோன்றாது மிகவும் சூக்கும ரூபமாய் சிந்தையின் கண் நிற்கும் இயல்பினை உடையதாம். இதையும் நீங்கள் ஒரு சொல் கவனிக்க வேணும், சிந்தையின் கண் நிற்கும் என்று சொல்லுகிறார். நமக்கு அறிவு கருவிகள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று நான்காக பிரித்து சொல்கிறோம். இந்த சித்தம் என்பது நம்முடைய அறிவின் ஆதாரம். மனம் புத்தி அகங்காரம் என்பவையெல்லாம் நம்முடைய அறிவுக்கு காரணமாக இருக்கிற கருவிகள். இந்த கருவிகளிலே சித்தம் என்ன செய்யும் என்றால், நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்,
மனம் புத்தி அகங்காரம் என்பவற்றை தாங்குகிற தளமாக இருக்கும். அதுதான் அறிவு நிலையினுடைய உயர் புள்ளி என்று கருதப்படுகிறது சித்தம். அதனால்தான் சுந்தரர் சிதம்பரத்திலே சிவனை கண்ட பொழுது சேர்க்கிறார், பாடுகிறார், ஐந்து பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பரு கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக என்கிறார். அதாவது இறைவனோடு ஒன்றுகிற பொழுது மற்ற கருவிகள் எல்லாம் விழுந்து போய்விடும். மனம் புத்தி அகங்காரம் எல்லாம் விழுந்து போக சிந்தை மட்டும் நிற்கும். அதுதான் அந்த தூய அறிவு. இங்கே சிந்தையை தளமாக கொண்டு என்று எழுதுகிறார். ஆகவே அந்த தூய அறிவுக்கு இது காரணமாக இருக்கிற பொழுது இருக்க போகிறது. அதை படியுங்கள் திருப்பி ஒரு தரம். பைசந்தி வாக்காவது எழுத்துக்கள் பிரிந்து தோன்றாது மிகவும் சூக்கும ரூபமாய் சிந்தையின் கண் நிற்கும் இயல்பினை உடையதாம். மிக நுட்பமான அதில் எழுத்து பிரிவுகள் தோன்றாது. எழுத்து அச்சரங்கள் இருக்கும், ஆனால் பிரிந்து தோன்றாது. மயில் முட்டையிலே நிறங்கள் வெளிப்பட்டு தோன்றாதது போல, ஆனால் மயில் முட்டைக்குள்ளே நிறங்கள் இருக்கும். அதுபோலத்தான் இந்த பைசந்து வாக்கு மிக சூக்கமமாய் இருக்கிற ஒரு வாக்கு என்கிறார். பாடல் 43, பாடல் தலைப்பு சூக்குமை வாக்கின் இலக்கணம். பொழிப்புரை. சூக்குமை வாக்கானது பரசரீரத்தின் உள்ளே ஞான வடிவாய் விளங்குதலும் ஆன்ம ஞானத்தை விளக்குதலும் ஆகிய இரண்டு இலக்கணங்களை உடையதாம். இவ்வாக்கின் தொழிற்கெட்டு ஆன்மா வாக்குகள் நான்கிருக்கும் வேறாக தன்னை காணுமாயின் அவ்வான்மாவுக்கு பேரறிவும் ஆனந்தமும் சுதந்திரமும் நித்தியத்துவமும் உண்டாம். சூக்குமை வாக்கு பற்றி சொல்லுகிறார். அதை ஒரு தரம் திருப்பி படியுங்கள். சூக்குமை வாக்கானது பரசரீரத்தின் உள்ளே ஞான வடிவாய் விளங்குதலும், அதாவது இந்த புறச்சரீரத்துக்குள்ளே இல்லாமல் பரசரீரம் என்கிறார். அது உள்ளுக்கு உரையிலே குறிப்பிட பரசரீரம் என்றால் என்ன என்று எழுதியிருக்கிறார். அதை ஒரு தரம் படியுங்கள். காரண சரீரம் அந்த உரையிலே எழுதுகிறார் பரசரீரம் என்றதற்கு. காரண பரசரீரம் என்று ஒரு சொல் போட்டுவிட்டு அதுக்கு எழுதுகிறார் பாருங்கள். பரசரீரம், காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம் என்னும் மூன்றும் பரசரீரம் எனப்படும். மூன்றும் பரசரீரம். அதாவது காரண சரீரம் சரீரங்களுக்கு அடிப்படையாக இருப்பது சுத்தமாயிலே வருகிற ஒரு தோற்றம் என்று நினைக்கிறேன். இதிலே நமக்கு 100% தெளிவில்லாவிட்டால் பிடிவாதம் பிடிக்க தேவையில்லை. போக போக பாடல்கள் அந்த இடங்களை விளங்கப்படுத்தும் என்ற அவர்களே சொல்லியிருக்கிறபடியால் தான் நாங்கள் தெரிந்த அளவிலே போகலாம். கஞ்சுக சரீரம் என்பது காலம் நியதிகளை வித்தையராகும் என்பதிலே வருகிறதாகிய ஒரு உயிர்க்கான வடிவம். அதுக்கடுத்தது குணசரீரம். குணசரீரம் அது இந்த மூன்றாவது பகுதியிலே தோன்றுகிறதாகிய அந்த சரீரம், குணம் என்கின்ற அடிப்படை குணத்துவத்திலே இருந்து தோன்றுகிற சரீரம். இந்த மூன்று சரீரங்களையும் ஒன்று சேர்த்துத்தான் பரசரீரம் என்கிறார்கள். இந்த சூக்குமை வாக்கு பரசரீரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கும் என்கிறார். சூக்குமை வாக்கானது இந்த சூக்குமை வாக்கிலே இருக்கிற இன்னொரு சிறப்பு, எப்பொழுது சூக்குமை வாக்கிலே இருந்து பைசந்தி மத்திமை வைகரி என்று ஆகி பிறகு ஆன்ம அனுபவத்தின் அனுபவம் கூட 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 இந்த வாக்குகள் பழையபடி ஒடுங்கி ஒடுங்கி வைகரி மத்திமையாகி மத்திமை பைசந்தியாகி பைசந்தி சூக்குமே ஆகிற பொழுது அந்த சூக்குமை வாக்கையும் கடந்து விட்டால் வருகிற நிலையைத்தான் நாங்கள் முத்தி இன்பம் என்று சொல்லுகிறோம். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலே தான் மோனம் என்பது ஞான வரம்பு என்றார்கள். வாக்கு ஒடுங்கத் தொடங்கிவிட்டால் ஞானம் உதிக்கப் போகிறது என்று அர்த்தம். அது ஒடுங்கி 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 ஒரு எல்லையிலே அந்த வாக்கை கடந்து விட்டோமானால், சூக்குமை வாக்கையும் கடந்து விட்டோமானால் இறைவனை பற்றுகிறோம் என்று அர்த்தம். அந்த இறைவனை பற்றிய முத்தி நிலை என்பதைத்தான் ஒரு சில வார்த்தைகளை போட்டு உணர்த்தி இருக்கிறார். அது அந்த கடைசி பகுதியை படியுங்கள். சூக்குமை வாக்கானது பரசரீரத்தின் உள்ளே ஞான வடிவாய் விளங்குதலும் ஆன்ம ஞானத்தை விளக்குதலும் ஆகிய இரண்டு இலக்கணங்களையும் உடையதாம். இவ்வாக்கின் தொழிற்கட்டு ஆன்மா வாக்குகள் நான்கினுக்கும் வேறாக தன்னை காணுமாயின் அவ்வான்மாவுக்கு பேரறிவும்
ஆனந்தமும் சுதந்திரமும் நித்தியத்துவமும் உண்டாம். இதைத்தான் முத்திக்கு இவ்வளவும் விளக்கம். கிட்டத்தட்ட பதமுத்தி அடைகிற அந்த தகுதியை அந்த ஆன்மா பெறும். அதிலே இன்னொரு வார்த்தையை நான் இப்போதுதான் கவனிக்கிறேன், ஒரு தரம் படியுங்கள் சொல்றேன். கடைசி பாருங்க, இவ்வாக்கின் தொழில் முதல் சூக்குமை வாக்கானது பரசரீரத்தின் உள்ளே ஞான வடிவாய் விளங்குதலும், பரசரீரத்துக்குள்ளே ஞான வடிவாய் விளங்கும். மேற்சொன்னதாகிய அந்த மூன்று சரீரங்களுக்குள்ளேயும் ஞான வடிவாய் பொருந்து நிற்கும் இந்த சூக்குமை வாக்கு. அடுத்ததுதான் நான் சொல்ல வந்தது, அது ஆன்ம ஞானத்தை உருவாக்கும். ஆன்ம ஞானம் என்பது தன்னை அறிதல் என்கின்ற அந்த தகுதியை தரும். அதுதான் ஆன்ம ஞானம். ஒரு ஒரு பொருள், நாங்கள் புறத்திலே பிற பொருட்களை அறிந்து கொண்டு இருக்கிறோம், அதுவே பெரிய அறிவு ஆற்றல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிறகு பிற பொருட்களை காணுகிற பொருள் எது என்று கேள்வி வரும். அது அது கார், இது பிளேன், இது வண்டில் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இந்த பொருள்கள் எல்லாம் பொருள்களை எல்லாம் எது காணுகிறது என்று கேள்வி வரும். அந்த கேள்வி வருகிற பொழுது அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு வருவதே இல்லை, உலகியலாருக்கு அது வருவதே இல்லை. ஆனால் ஒரு எல்லையிலே ஆன்ம முதிர்ச்சி ஏற்படுகிற பொழுது அதை கண்டேன், இதை கண்டேன் என்று சொல்கிறேனே, எதனால் கண்டேன் என்ற கேள்வி பிறக்கும். அப்படி கேள்வி பிறந்து தேடுகிற பொழுதுதான் எனக்குள்ளே அறிவொருளாகிய நான் என்று சொல்கிற எனக்குள்ளே அறிவொருளாகிய ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது என்று உணரப்பட்டு பிறகு அது நோக்கிய தேடல் தொடங்கி ஆன்ம தரிசனம் உருவாகும். அந்த ஆன்ம தரிசனத்தை உருவாக்குவதற்கு இந்த சூக்குமை வாக்கு காரணம் என்கிறார்கள். அந்த ஆன்ம தரிசனம் ஏற்பட்டு விட்டால் அதை கடக்கிற பொழுது, சூக்குமை வாக்கை கடக்கிற பொழுதுதான் முத்தி இன்பம் பற்றி பேசுகிறோம். ஆன்ம இன்பத்தை கடந்து விட்டால், ஆன்ம அறிவை பெற்று அதையும் கடந்தால் தான் பதி அறிவு வரும். அதை புரிந்து கொள்ளணும். முதலிலே புற அறிவு, பிறகு ஆன்ம அறிவு, அதற்கு பிறகுதான் பதியறிவு என்கின்ற அறிவிப்பு. எனக்கு என்னை அறிந்த பிறகுதான் என்னையும் எப்படி இந்த உடலை என் ஆன்மா இயக்கியதோ அதுபோல ஆன்மாவை, ஆன்மாவுக்கு உயிருக்குள் உயிராக இருக்கக்கூடிய இறைவன் இயக்குகிறான் என்ற ஞானம் உண்டாகும். ஆகவே ஆன்ம ஞானம் உண்டாகாமல் பரிஞானம் உருவாகாது. அந்த ஆன்ம ஞானத்தை உருவாக்குவதற்கு இந்த சூக்கும வாக்கு காரணம் என்கிறார். இவ்வாக்கின் தொழிற்கெட்டு ஆன்மா வாக்குகள் நான்கினுக்கும் வேறாக தன்னை காணுமாயின் அவ்வான்மாவுக்கு பேரறிவும் ஆனந்தமும் சுதந்திரமும் நித்தியத்துவமும் உண்டாம். இது வரைக்கும் படிச்சுட்டோங்கய்யா. பாடல் 44, பாடல் தலைப்பு வாக்குகள் விருத்திப்படும் உரைமை. பாடல் நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும் நிவர்த்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சதாக செயல் பரிணாமம் அன்று. புகழ்ந்திடும் விருத்தியாகும் படம் குடிலானார் போல மகிழ்ந்திடும் பிரமம் அன்று மாமாயை என்போர் நல்லோர். பொருளுரை நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும். இங்கனம் காரியப்படும் வைகரி முதலிய நான்கு வாக்குகளும் நிவர்த்தி ஆதி கலையை பற்றி நிவர்த்தி முதலிய பஞ்ச கலைகளையும் பற்றுக்கோடாக சார்ந்து அஞ்சதாக திகழ்ந்திடும் ஐவகைப்பட்டு விளங்குவனவாக இருக்கும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நான் முதலே சொன்னேன், சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்று பிரபஞ்சம் இரண்டு வகைப்படும். அதிலே சப்த பிரபஞ்சம் என்பது வண்ணம் பதம் மந்திரம் என்று மூவகையாக பிரியும். திருப்பவும் சொல்கிறேன், வண்ணம் பதம் மந்திரம். வண்ணம் என்பது அச்சரங்களை குறிக்கிற சொல். வண்ணம் என்பது அச்சரங்கள். அச்சரங்கள் இணைகிற பொழுது பதமாகவும், பதங்கள் இணைகிற பொழுது மந்திரங்களாகவும் ஆகும். இது மூன்றும் சப்த பிரபஞ்சம். அதற்கு பிறகு அர்த்த பிரபஞ்சம் தோன்றும். அதிலே தத்துவம் கலை புவனம் கலை இந்த மூன்றும் அர்த்த பிரபஞ்சம். அர்த்தம் என்பது பொருட்பிரபஞ்சம். அதிலே மூன்று வகையான விஷயங்கள் செல்கின்றன. கலை, அதில் பஞ்ச கலைகள் என்று கலைகள் பேசப்படுகின்றன. அது பற்றிய அறிவு இன்னும் போக போக எங்களுக்கு ஆழமாக வேண்டும். இப்போதைக்கு நாம் பார்த்த அளவில் அதை விளங்குவோம்.
அதிலே அது இந்த பாடலிலே அந்த அஞ்சு கலைகளையும் சொல்ல போகிறார். கலை வந்து அதற்கு பிறகு தத்துவம் வந்து புவனம் தோன்றும். இப்படி சத்தம் இந்த மூன்றும் அந்த மூன்றும், சத்த பிரபஞ்சம் மூன்று, அர்த்த பிரபஞ்சம் மூன்று, இந்த ஆறையும் அத்துவாக்கள் என்று சொல்வார்கள். இந்த ஆறினுடைய கூட்டத்தை அத்துவாக்கள். ஒரு உயிருக்கு வினை வருவதும் இதன் வழியாகத்தான், பிறகு உயிர் ஏறி இறையை அடைவதும் இது வழியாகத்தான். ஆகவே அத்துவாக்கள் என்பது கிட்டத்தட்ட பாதை என்ற அர்த்தத்திலே வருவது, போக்கு வரவுமான பாதை, உயிர்களுக்கான வினை ஈட்டப்படுவதும் போவதுமான பாதை என்று நான் விளங்கி வைத்திருக்கிறேன். ஆகவே இந்த ஆறிலே ஒன்றுக்கொன்று தொடர்பு படுகின்றன. இங்கே நான் சொன்ன இந்த பொருட்பிரபஞ்சத்திலே வருகிற கலைகள், கலைகளை தொடர்பு படுத்தித்தான் இப்பொழுது இந்த இந்த பாடலினுடைய விவரம் சொல்லுகிறார். எப்படி நடக்கிறது என்று திருப்பி படியுங்கள். நிகழ்ந்து பாடல் படிக்கட்டுமாங்க? இல்ல, பொருளை படி. பொருளுரை. நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும், இங்கனம் காரியப்படும் வைகரி முதலிய நான்கு வாக்குகளும், நிவர்த்தி ஆதி கலையை பற்றி நிவர்த்தி முதலிய பஞ்ச கலைகளையும் பற்றுக்கோடாக சார்ந்து, அஞ்சு கலைகள் என்று நான் சொன்னேனே அது ஒன்று கூறையிலே சொல்ல போகிறார். ஒன்றை சொல்லி அது முதலிய என்றால் அந்த ஐந்து கலைகளையும் சார்ந்து, இந்த நான்கு வாக்குகளும் அந்த ஐந்து கலைகளையும் சார்ந்து, அஞ்சதாக திகழ்ந்திடும் ஐவகைப்பட்டு ஐவகைப்பட்டு விளங்கனவாய் இருக்கும். இந்த வாக்குகள் ஐந்து வகையாக விளங்கும் என்கிறார். இதுவரை நாங்கள் படித்தது நான்கு வாக்குகள் தான். வைகரி இரண்டாக பிரிந்தாலும் அதை நாங்கள் இரண்டாக கொள்வதில்லை, ஒன்றாகத்தான் கொண்டோம். இப்பொழுது இந்த கலைகளை சார்ந்து இந்த நான்கு வாக்கும் ஐந்தாக பிரியும் என்கிறார். அவர் சொல்ல நாங்கள் மேலே பற்றுவோம். இந்த இதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். நான்கு வாக்குகளும் கலைகள், நிவர்த்தி முதலிய கலைகளை சேர்ந்து என்றால் நிவர்த்தி முதலிய கலைகள் ஐந்து, அதை சாருகிற பொழுது இந்த வாக்கு ஐந்தாக விரிகிறது என்கிறார். செயல் பரிணாமம் அன்று, இங்கனம் காரியப்படுதல் அசுத்தமாயா காரியம் போல பரிணாமம் அன்று. ரெண்டு விஷயம், அதாவது அதை அவர் இதிலேயே விளங்கப்படுத்துகிறார். ஒன்று இன்னொன்றாக மாறுவதற்கு பரிணாமம் விருத்தி என்று ரெண்டு வார்த்தை பிரயோகங்களை சொல்கிறார்கள். பரிணாமம் என்றால் ஒன்று இன்னொன்றாக மாறி திரும்ப முதல் நிலை அடையாமல் இருப்பது பரிணாமம். விருத்தி என்பது ஒன்று இன்னொன்றாக மாறி தேவை ஏற்படுகிற பொழுது முதல் நிலையை அடைதல் விருத்தி. ஆகவே இந்த வாக்குகள் எப்படி என்ன எப்படி ஆகின்றன என்றால் விருத்தி அடைகின்றனவே தவிர பரிணாமம் அடையவில்லை என்று சொல்லுகிறார். அது எதை போல என்பதற்குத்தான் சொல்லுகிறார். அதை வாசியுங்கள். செயல் பரிணாமம் அன்று, இங்கனம் காரியப்படுதல் அசுத்தமாயா காரியம் போல பரிணாமம் அன்று. அசுத்தமாயங்கள் எல்லாம் பரிணாமப்படுபவை, உங்களுக்கு தெரியும். சுத்தம், சுத்தாசுத்தம், அசுத்தம் என்று பிரிக்கிறோம். அந்த அசுத்தமாயா காரியங்கள் எல்லாம், அசுத்தமாயிலே விரியக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் பரிணாமப்படுமே தவிர ஒன்று ஒன்னொன்றாக மாறினால் திருப்பி அது மாறாது. அதை எப்படி நீங்கள் விளங்க வேண்டும் என்றால், முன்பு நாங்கள் திருவருட்பு என்படிக்கிற பொழுது ஒரு தத்துவ படம் போட்டிருக்கிறார். அந்த படத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், ஒன்றிலிருந்து ஒன்று விரிந்து கொண்டு போகுமே தவிர அது மீள வராது. அங்கே வருகிற அந்த அந்த விரிவை என்ன சொல்கிறார்கள் என்றால் பரிணாமம் என்கிறார்கள். இங்கே இது அப்படி அதுபோல அல்ல, இது விருத்தி அடைகிற ஒன்று என்கிறார். ஒன்று இன்னொன்றாக மாறி திருப்பி பழையபடி முதல் நிலை அடையும் என்கிறார். செயல் பரிணாமம் அன்று, இங்கனம் காரியப்படுதல் அசுத்தமாயா காரியம் போல பரிணாமம் அன்று. படம் குடிலானார் போல, புடைவை கூடாரமானது போல. புடவை கூடாரமானது போல என்றால் ஒரு பெரிய துணியை கூடாரமாக தைக்கிறார்கள், அப்பொழுது அது மாறி இருக்கிறது கூடாரம். பிறகு அந்த தையல்களை அறுத்து விட்டால் பழையபடி துணி. இதுதான் விருத்திக்கான உதாரணம். பரிணாமத்துக்குரிய உதாரணம் சொல்லுகிற பொழுது என்ன சொல்வார்கள் என்றால் பால் தயிரானல் போல என்பார்கள். பால் தயிரானல் திருப்பி பாலாக்க முடியாது. இந்த பரிணாமத்தை கூட அதில் உரையிலே சொல்லுகிறார்.
ரெண்டு வகை பகுதியாக பிரிப்பார்கள். முழு பரிணாமம், பகுதி பரிணாமம் என்று ரெண்டு வகையாக சொல்கிறார். அதுக்கு எப்படி விளக்கம் சொல்வார்கள் என்றால், அந்த காலத்திலே இந்த நெய்யை குடுவைகளிலே சேர்த்து வைக்கிற பொழுது நீண்ட நாளாக போனால் அதை கவனிக்காமல் வைத்து விட்டோம் என்றால் அந்த நெய்யிலே புழு பிடிக்கும், புழு உண்டாகும் என்கிறார்கள். அப்படி புழு உண்டாகிற பொழுது நெய்யிலே இருந்து தான் அந்த புழு உண்டாகும். அந்த நெய்யினுடைய ஒரு பகுதி புழு பிடித்திருக்கும், மற்ற பகுதி நெய்யாகவே இருக்கும். ஆகவே அது பகுதி பரிணாமம் என்று சொல்வது. தயிர் பால் தயிராகிற பொழுது அப்படி அல்ல, அது முழுமையே தயிராகிவிடும், அது முழு பரிணாமம் என்று பரிணாமம் ரெண்டு வகைப்படும் என்றது சொல்ல போகிறார். புகழ்ந்திடும் விருத்தியாகும் இவை சுத்தமாயேன் நின்றும் புகழப்படும் விருத்தியாய் காரியப்படுவனவாம். மகிழ்ந்திடும் பிரமம் அன்று இவ்வாக்குகள் சத்த பிரமவாதிகள் மகிழ்ந்து கூறும் பிரமம் அன்று. இதிலே இன்னொரு செய்தியையும் அவர் சேர்க்கிறார். அது என்னென்றால், சத்த பிரமவாதிகள் என்று ஒரு தத்துவக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சத்தத்தை சொல்லி, இந்த சத்த வாக்கிலே இருந்து மேலே போய் கீழே வந்து பிறகு சூக்குமையை கடக்கிற பொழுது முத்தி நிலை அடைகிறபடியால் இந்த வாக்கே பிரம்மம் என்று சொல்வார்கள். என்றால் முத்தியை தருகிறதே வாக்கு, ஆகவே இந்த வாக்கே பிரம்மம் என்று அவர்களுடைய கொள்கை. யாருடைய கொள்கை? சத்த பிரம்மவாதிகளுடைய கொள்கை. சத்தமே பிரம்மம் என்பார்கள். சித்தாந்திகள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கான மறுப்பை சொல்வார்கள். படியுங்கள். மகிழ்ந்திடும் பிரமம் அன்று இவ்வாக்குகள் சத்த பிரம்மவாதிகள் மகிழ்ந்து கூறும் பிரமம் அன்று. நல்லோர் சைவ சித்தாந்திகள் மாமாயை என்பர், சுத்தமாயா காரியம் என்று கூறுவர். இந்த வாக்குகள் எல்லாம் சுத்தமாயா காரியமே தவிர பிரம்மம் அல்ல என்பது இவருடைய கருத்து. அதிலே சைவ சித்தாந்திகளை சொல்கிற பொழுது நல்லோர் என்று அது தன் அணிக்கான அந்த பெருமையை உண்டாக்குகிறார். குறிப்புரை: சுத்தமாயை அகதாவது விந்து, சத்த வடிவம் அகதாவது சொல் வடிவம், புவன வடிவமாய் அகதாவது பொருள் வடிவமாய் உள்ளது. முழுசா படிக்கணும்னா, சத்தமாயை சத்த வடிவம் புவன வடிவமாய் உள்ளது. பௌஷ்கரம் சத்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்று ரெண்டு வகையாக இந்த விந்து தத்துவம் இருக்கும் என்கிறார். பௌஷ்கரம் 104வது பாடல். இந்த விந்து, இந்த விந்து ஆகமத்தை, பௌஷ்கர ஆகமம் என்பதிலே வருகிற மேற்கோளை எடுத்து காட்டுகிறார் என்பது மட்டும் தெரிந்தால் போதும். இந்த விந்து சிவசக்தியினால் சோபிக்கப்பட்ட இடத்து நாதம் உண்டாகும். சோபித்தல் என்பது கலத்தல். அதாவது இந்த விந்து, சிவ விந்து என்பது தத்துவம் தான், அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை சக்தி தத்துவம் என்று சொல்லுகிற வழக்கம் இருந்தாலும் அது தத்துவம் தான். அந்த விந்து தத்துவத்தை சிவசக்தி கலக்கிற பொழுது, அதுதான் சோபிக்கிற பொழுது என்று அர்த்தம். அப்போ கலக்கிற பொழுது படியுங்கள், நாதம் உண்டாகும். நாத தத்துவம் உண்டாகும் என்கிறார். அதாவது சுத்தமாயிலே சிவசக்தி, சுத்தமாயே சிவசக்தி கலக்கிற பொழுது நாத தத்துவம் உண்டாகும். இந்த விந்து சிவசக்தியினால் சோபிக்கப்பட்ட இடத்து நாதம் உண்டாகும். சோபிப்பித்தல், சோபிப்பித்தல் கலக்குதல். சித்தாந்த சாராம்சம் 55வது பாடல் மற்றும் 70வது பாடல். இங்கனம் சோபிப்பிக்கப்பட்ட உரை எழுதுகிறவர் ஒரு நம்பிக்கையோடு, நாங்கள் அவர் இந்த மேற்கோள்கள் நம்பர்களை எல்லாம் தந்தால் அந்த புத்தகங்களை எடுத்து பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு அந்த மேற்கோள்களை தருகிறார். உண்மையாக படிக்க விரும்புகிறவர்கள் அந்த மேற்கோள்களை தேடிப்படித்தால் இந்த இடம் இன்னும் கூட விளங்கும். இப்போதைக்கு மேற்கோள் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மேலே படிப்போம். இங்கனம் சோபிப்பிக்கப்பட்ட இடம் சாந்தியதீத கலை என்றும் சிவ தத்துவம் என்றும் சொல்லப்படும். அதாவது சோபிக்கப்பட்ட இடம் சாந்தி அதீத கலை, ஐந்து கலைகளிலே உயர்ந்ததாக கருதப்படுவது சாந்தி அதீத கலை என்று சொல்லப்படும், அல்லது சிவ தத்துவம் என்று சொல்லப்படும்.
இதற்கு மேற்கோள் போஷ்கரம் 38வது பாடல், சித்தாந்த சாராம்சம் 55வது பாடல். இச்சிவ தத்துவத்தின் விருத்தி சத்தி தத்துவம், அதாவது விந்து தத்துவம் எனப்படும். சிவ தத்துவத்திலே இருந்து பிறகு, அதாவது நன்றாக கவனியுங்கள், சுத்தமாயிதான் பிந்து என்று சொல்லப்படுகிறது. அதை சிவசக்தி கலக்கிற பொழுது நாத தத்துவம் உருவாகிறது. பிறகு நாத தத்துவத்திலே இருந்து விருத்தி உண்டாகிற பொழுது இந்த சக்தி தத்துவம் உருவாகிறது என்கிறார். இதற்கு மேற்கோள் சித்தாந்த சாராம்சம் 55வது பாடல், சிவப்பிரகாசம் 21வது பாடல். இச்சக்தி தத்துவத்திலே சூக்குமை என்று சொல்லப்படும் சூக்குமநாதம் இருக்கும். அதாவது புள்ளியிட்டு காட்டுகிறார், சுத்தமாயிலே சிவசக்தி கலக்கிற பொழுது நாத தத்துவம் உண்டாகி, பிறகு நாத தத்துவம் விருத்திப்படுகிற பொழுது சக்தி தத்துவம் உண்டாகி, இந்த சக்தி தத்துவத்திலே தான் சூக்குமமாயை சூக்கும நாதம் என்கின்ற சூக்குமை வாக்கு என்கின்ற வாக்கு அமையும் என்கிறார். இதற்கு மேற்கோள் சித்தாந்த பிரகாசம் 9வது பாடல், இச்சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என விருத்திப்பட்டு மந்திர பத வண்ண ரூப சத்த பிரபஞ்சமாய் இருக்கும். அதாவது இப்பொழுது நாதம் வந்துவிட்டது. இந்த நாதம் நாதம் என்ன செய்கிறது, மூன்று நான்காய் விருத்திப்படுகிறது. சூக்குமை வைசந்தி மத்திமை என்கின்ற நான்கு, வைகரி என்கின்ற நான்கு பகுதிகளாக விருத்திப்படுகிறார். அந்த இடத்தை திருப்பி படியுங்கள். இச்சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என விருத்திப்பட்டு மந்திர பத வண்ண ரூபம சத்த பிரபஞ்சமாயிருக்கும். அது மந்திரம் பதம் வண்ணம் என்கின்ற ஐந்து என அந்த என்கின்ற அந்த மூன்று சத்த பிரபஞ்ச வடிவமாக மாறி நிற்கும் என்கிறார். அன்றியும் இச்சத்தி தத்துவம் சாந்தியதீத கலையின் காரியமாகிய சாந்தி வித்தை பிரதிட்டை நிவர்த்தி என்னும் கலைகள் விருத்திப்படுதற்கும் இடமாகும். இதுதான் அந்த கலைகள். நாங்கள் ரெண்டை கலந்து கலந்து படிக்கிறோம். ஒன்று சத்த பிரபஞ்சம், அடுத்தது அர்த்த பிரபஞ்சம். சத்த பிரபஞ்சத்திலே தான் இந்த வாக்குகள் எல்லாம் வருகின்றன. அர்த்த பிரபஞ்சத்திலே தான் கலை கலை தத்துவம் புவனம் கலை என்கின்ற மூன்று, இந்த கலை ஐந்து வடிவாக ஆகிறது என்கிறார். சாந்தி அதீத கலை, சாந்தி கலை படியுங்கள். சாந்தி அதீத கலையின் காரியமாகிய சாந்தி வித்தை பிரதிட்டை நிவர்த்தி என்னும் கலைகள் விருத்திப்படுவதற்கும் சாந்திகளை வித்தைகள், சாந்தி அதீதகளிலிருந்து சாந்திகளை, பிறகு வித்தை வித்தை பிரதிட்டை நிவர்த்தி நிவர்த்தி, இந்த ஐந்தும் கலை வடிவங்கள். இந்த இடத்திலே இந்த கலை என்பது என்ன என்பது பற்றி போக போகத்தான் நாங்கள் தெரிய வேண்டும். எனக்கும் அது பற்றிய சரியான தெளிவு இல்லை. ஆனால் நாங்கள் போக போக அதை விளங்கலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த ஐந்து வகையான கலைகள் தோன்றுகின்றன என்கிறார். பஞ்சகலை. அன்றியும் இச்சத்தி தத்துவம் சாந்தியதீத கலையின் காரியமாகிய சாந்தி வித்தை பிரதிட்டை நிவர்த்தி என்னும் கலைகள் விருத்திப்படுவதற்கும் இடமாகும். மேற்கோள் போஷ்கரம் 42வது பாடல். மேற்கோள் மேற்கோள் என்று மேற்கோள் என்று போட்டா போதும், இனி அதை விவரம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க சரிங்க. அன்றியும் இத்தத்துவத்தின் நின்று சாதாக்கிய தத்துவமும், இதனின் நின்று மகேஸ்வர தத்துவமும், இதனின் நின்று சுத்த வித்யா தத்துவமும் தோன்றும். அதுதான் சொன்னேன், கலை புவனம் தத்துவம் இது மூன்றும்தான் பொருட்பிரபஞ்சம். அப்போ கலை பற்றி சொல்லி ஐந்து கலைகள் சொன்னார். அந்த ஐந்து கலையிலே இருந்து பிறகு தத்துவம் தோன்றுகிறது, தத்துவத்திலே இருந்து புவனம் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். பொருட்பிரபஞ்சம் தோன்றுகிற முறைமை. அதை திருப்பி படியுங்கள். அன்றியும் இத்தத்துவத்தின் நின்று சாதாக்கிய தத்துவமும், இதனின் நின்று மகேஸ்வர தத்துவமும், இதனின் நின்று சுத்த வித்யா தத்துவமும் தோன்றும். உங்களுக்கு தெரியும், சுத்தமாயிலே தோன்றுகிற தத்துவங்கள் ஈஸ்வரம் நாதம் பிந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை, இந்த ஐந்து தத்துவங்களும் தோன்றுகிற ஒழுங்கு சொல்லு பஞ்சகலைகளோடு தொடர்புபட்டு தோன்றுகிற முறைமையை சொல்லுகிறார். இத்தத்துவங்கள் ஐந்தும்
புவனங்களுக்கு காரணமாய் இருக்கும். இப்புவனங்களும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தத்துவம் என்பது அதை எப்படி நான் விளங்கி வைத்திருக்கிறேன் என்றால், பிற விஷயங்கள் வந்து தங்குகிற இடம் தத்துவம். இந்த ஐந்து தத்துவங்களிலேயும் தான் புவனங்கள் முதல் முதல் தோன்றுகின்றன. இந்த ஐந்து தத்துவங்களிலேயும் தான், அதாவது நாதம், விந்து, ஈஸ்வரம், சதாசிவம், சுத்தவித்தை என்கின்ற சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்கின்ற இந்த ஐந்து தத்துவங்களிலே தான் பிறகு புவனங்கள் தோன்றுகின்றன. கலை, பிறகு புவன தத்துவம், பிறகு புவனம், இது மூன்றும் தான் பொருட்பிரபஞ்சம் என்று விரிகிறது என்கிறார். இத்தத்துவங்கள் ஐந்தும் புவனங்களுக்கு காரணமாய் இருக்கும். இப்புவனங்களும் தத்துவங்களும் பஞ்ச கலைகளும் பொருட்பிரபஞ்சம் எனப்படும். பஞ்ச கலைகள், அதற்கு பிறகு அஞ்சு தத்துவங்கள், பிறகு புவனங்கள். புவனங்கள் மொத்தம் 224 என்பார்கள். இது ஒவ்வொரு தத்துவத்திலும் பிறகு புவனங்கள் இருக்கப் போகின்றன. அதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் 36 தத்துவம் என்கிறோமே, 36 தத்துவத்திலேயும் தனித்தனி புவனங்கள் இருக்கின்றன என்ற சொல்லப் போகிறார்கள். இங்கனம் சுத்த மாயையின் காரியம் சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என இருவகைப்படுதல் காண்க. இரண்டாவது குறிப்பு சொற்பிரபஞ்சம் பொற்பிரபஞ்சம் என்று இப்ப நாங்க படித்துக் கொண்டிருக்கிறது தத்துவம் இல்லை, வானசாஸ்திரம் படிக்கிறோம். வானசாஸ்திரம் என்பது வானசாஸ்திரத்தினுடைய நுண்மை படிக்கிறோம். இன்றைக்கு படிக்கிற வானசாஸ்திரம் இந்த உலகத்தை, இந்த ஆகாயத்துக்குள்ளே இருக்கிறது பற்றி ஆராய்கிறது. நாங்கள் புவனங்கள் தோன்றுவதனான மூலத்திலே இருந்து படிக்க தொடங்கி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் குறிப்பு வாக்கு நான்கு நிவர்த்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சதாக. சூக்குமை வாக்கு அதிசூக்குமை சூக்குமை என இருவகைப்படும். ஐந்து கலைகளையும் பற்றி நான்கு வாக்குகளும் ஐந்து வாக்குகளாக விரியும் என்கிறார். வித்யாகலை, சாந்தி அதீத கலை, வித்யாகலை அப்படின்னா அந்த சாந்தி அதீதம், சாந்தி, வித்தை, பிரதிட்டை, நிவர்த்தி, பிரதிஷ்டாகலை, நிவர்த்திகலை என்கின்ற இந்த ஐந்து கலைகளையும் பற்றி வாக்குகள் ஐந்தாக போகிறது. நாங்கள் நான்கு வாக்குகள் தான் படித்தோம். அது என்ன ஐந்தாவது வாக்கு என்றால், அதிசூக்குமை வாக்கு என்று ஒரு வாக்கை கொண்டு வருகிறார்கள். இதுவரையும் படித்தது சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்ற நான்கு வாக்குகள். அதிலே இன்னொரு வாக்காக இந்த கலை அதீத என்ன சாந்தி அதீத கலையை பற்றி அதிசூக்குமை என்று ஒரு வாக்கு உருவாகும் என்கிறார்கள். சூக்குமை வாக்கு அதிசூக்குமை சூக்குமை என இருவகைப்படும். அதிசூக்குமை வாக்கு சாந்தியீத கலையையும் சாந்தியதீத கலையையும், சூக்குமை வாக்கு சாந்தி கலையையும், பைசந்தி வாக்கு வித்யா கலையையும், மத்திமை வாக்கு பிரதிட்டா கலையையும், வைகரி வாக்கு நிவர்த்தி கலையையும் பற்றுக்கோடாக சார்ந்து நிற்கும். இந்த ஐந்து கலைகளையும் இந்த ஐந்து வாக்கும் பற்றுக்கோடாக பற்றி நிற்கும். சாந்தி அதீத கலைக்கு வருகிற பொழுதுதான் அதிசூக்கும வாக்கு என்ற ஒரு வாக்கு உண்டாகிறது என்கிறார். இங்கனம் நான்கு வாக்குகளும் ஐவகைப்பட்டு சிவத்தத்துவம் முதலிய ஐந்து தத்துவங்களிலும் சத்தார்ந்த வடிவாய் விளங்கும் என்பது அஞ்சதாக திகழ்ந்திடும் என்பதற்கு நிவர்த்தி கலையுட்பட்ட புவனவாசிகளுக்கு தூலதரமாயும், வித்யா கலையுட்பட்ட இங்கனம் நான்கு வாக்குகளும் ஐவகைப்பட்டு சிவதத்துவம் முதலிய ஐந்து தத்துவங்களிலும் சத்தார்ந்த வடிவாய் விளங்கும் என்பது. சத்தார்ந்த வடிவம் என்றால் அதனுடைய சாராம்சமாக உள்ளே நிற்கும். அதாவது நான்கு வாக்குகள் கலைகள் ஐந்தை சாருகிற பொழுது ஐந்து வாக்குகளாக மாறுகிறது. அந்த ஐந்து வாக்குகளும் சிவ தத்துவம் என்று சொல்லப்படுகிற நாதம், விந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்பதற்குள்ளே சத்தார்ந்த வடிவாக இந்த வாக்குகள் இந்த நான்கு ஐந்து தத்துவத்துக்குள்ளேயும் நின்று படியுங்கள் விளங்கும் என்பது அஞ்சதாக திகழ்ந்திடும் என்பதற்கு நிவர்த்தி கலையுட்பட்ட புவனவாசிகளுக்கு தூலதரமாயும்,
இனி வித்யா சொல்ல போகிறார் இந்த ஐந்து தத்துவங்களுக்குள்ளேயும் மெல்ல மெல்லத்தான் இது விளங்க வேண்டும் என்றால் நாங்கள் புதிதாக படிக்கிற விஷயம் என்றபடியால் மெல்ல மெல்லத்தான் விளங்க வேண்டும். வாக்குகள் நான்கு, கலைகள் ஐந்து. இந்த கலைகள் கலைகளை சாருகிற பொழுது வாக்கு ஐந்தாக மாறுகிறது. இந்த ஐந்து வாக்கும் தத்துவங்கள் ஐந்துக்குள்ளேயும் சாராம்சமாக விளங்கப் போகிறது. இவ்வளவும் படித்து விட்டோம். இனி இந்த வாக்குகள் எந்த நிலையில் நின்று அந்தந்த தத்துவங்களுக்குள்ளே வேலை செய்யும் என்பதை சொல்ல போகிறார். அதுதான் நாங்கள் அடுத்த பகுதியாக சொல்லுகிறோம். படியுங்கள். அஞ்சதாக திகழ்ந்திடும் என்பதற்கு நிவர்த்தி கலையுட்பட்ட புவனவாசிகளுக்கு தூலதரமாயும். நிவர்த்தி இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே புவனங்கள் இருக்கின்றன. இதிலே கீழே இருந்து வருகிறார், நிவர்த்தி கலை என்ற அந்த புவனவாசிகளுக்கு எது எது தூலதரமாகவும் இருக்க போகிறது? இந்த வாக்குகள் அப்படியா? ஆமாங்கய்யா. கொஞ்சம் மேலே இருந்து வாங்க. இங்கனம் நான்கு வாக்குகளும் ஐவகைப்பட்டு சிவ தத்துவம் முதலிய ஐந்து தத்துவங்களிலும் சத்தார்ந்த வடிவாய் விளங்கும் என்பது. அப்பனா வாக்குதாங்க விளங்குது. நான்கு வாக்குகளும் ஐவகைப்பட்டு சிவ தத்துவம் முதலிய ஐந்து தத்துவங்களிலும் சத்தார்ந்த வடிவாய் விளங்கும் என்பது. அஞ்சதாக திகழ்ந்திடும் என்பதற்கு நிவர்த்தி கலையுட்பட்ட புவனவாசிகளுக்கு தூலதரமாயும். கீழே இருந்து வருகிறார், நிவர்த்தி கலைகளுக்கு வருகிற பொழுது எப்படி இருக்கும் என்றால் தூலதரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு போக போகிறார். மேலே போக 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 இந்த வாக்குகளினுடைய நுண்மை கூடிக்கொண்டு போக போகிறது. முதலிலே இந்த அஞ்சுக்குள்ளே கீழே நிவர்த்தி கலைக்குள்ளே இந்த வாக்குகள் நிற்கிற பொழுது தூலதரமாக இருக்கிற தூளம் என்பது கொஞ்சம் வெளிப்பட்ட நிலை. தரம் என்ற வார்த்தை அதைவிட அதிகம் என்று அர்த்தம். அப்போ வெளிப்பட்டு நிற்கிற நிலையை விட இன்னும் கீழ்ப்பட்ட நிலை என்று அர்த்தம். தூளதரம் என்பது தூளமாகவும் தூளத்தை கொஞ்சம் கீழ்ப்பட்ட நிலையிலே இருக்கிற என்று அர்த்தம். படியுங்கள். நிவர்த்திகளையிலே தூளமாக நிற்கும் நிவர்த்தி கலையுட்பட்ட புவனவாசிகளுக்கு தூலதரமாயும், வித்யா கலையுள்பட்ட புவனவாசிகளுக்கு தூலமாயும். அப்ப வளர்ந்து கொண்டு போகிறது. கீழே இருந்தது இன்னும் கொஞ்சம் மேலே வந்தது. வித்யா கலைக்குள்ளே வந்த உடனே அது தூலமாக மாறுகிறது. சாந்தி கலையுட்பட்ட புவனவாசிகளுக்கு சூக்குமமாயும். அதுக்கடுத்த நிலைக்கு போ. சாந்தி கலையிலே உட்பட்ட புவனங்களிலே இந்த வாக்குகள் சூக்குமமாக நிற்கும். சாந்தியதீத கலையுட்பட்ட புவனவாசிகளுக்கு சூக்கும தரமாயும். தூளதரம் என்பது தூளத்தை விட கீழே, சூக்கும தரம் என்பது சூக்குமத்தை விட மேலே. அது புரிந்தால் சரி. ஆகவே இந்த நான்கு நிலையிலேயும் நான்கு வடிவம் கொண்டு நிற்கும். ஒன்று சூக்குமத்தை விட கீழே நிற்கும் அந்த கலைகளினுடைய கடைசி கலை வருகிற புவனங்களுக்கு தூளத்தில் விட இன்னும் தாழ்ந்து நிற்கும். அதுக்கு முற்பட்டதற்கு தூளமாக நிற்கும். அதுக்கு முற்பட்டதற்கு சூக்குமமாக நிற்கும். ஆக மேலே இருப்பதற்கு சூக்குமத்தை விட மேம்பட்டு நிற்கும் என்பது அர்த்தம். நிவர்த்தி கலையுட்பட்ட புவனவாசிகளுக்கு தூலதரமாயும், வித்யா கலையுள்பட்ட புவனவாசிகளுக்கு தூலமாயும், சாந்தி கலையுள்பட்ட புவனவாசிகளுக்கு சூக்குமமாயும், சாந்தீத கலையுட்பட்ட புவனவாசிகளுக்கு சூக்கும தரமாயும். இங்கனம் நான்கு வாக்குகளும் ஐவகைப்படும் என்று பொருள் கூறவும் படும். ஒரு பகுதியினர் இப்படி சொல்கிறார்கள். முதலிலே ஒன்று ஒரு முதல் பந்தியிலே ஒன்று சொன்னார். அதாவது சூக்குமம் அதிசூக்குமம் என்று பிரிவதனாலே வாக்கு நான் ஐந்தாக பிரிகிறது என்று முதற் பந்தியிலே சொன்னார். அடுத்த பந்தியிலே சொல்கிறார், அப்படி அல்லாமல் இந்த இந்த கலைகளினுடைய தொடர்பினாலே வாக்குகள் புவனங்களிலே எப்படி விருத்தியாகின்றது என்றால் ஒன்று தூளதரம், அடுத்தது தூளம், அடுத்தது சூக்குமம், அடுத்தது சூக்கும தரம் என்று அப்படியானால் நான்கு தானே. படியுங்கள். இங்கனம் நான்கு வாக்குகளும் ஐவகைப்படும் என்று பொருள் கூறவும் படும் அப்படிங்கிறாருங்க. படிங்க அந்த பந்தியை முழுசா படிங்க. அஞ்சதாக திகழ்ந்திடும் என்பதற்கு நிவர்த்தி கலையுள்பட்ட புவனவாசிகளுக்கு தூலதரமாயும், வித்யா கலையுள்பட்ட புவனவாசிகளுக்கு தூலமாயும், சாந்தி கலையுட்பட்ட புவனவாசிகளுக்கு சூக்குமமாயும், சாந்தீத கலையுட்பட்ட புவனவாசிகளுக்கு சூக்கும தரமாயும். இங்கனம் நான்கு வாக்குகளும் ஐவகைப்படும் என்று பொருள் கூறவும் படும்.
அதுல பிரதிட்டை கலையை விட்டாருங்க. நாலு அஞ்சு கலையில பிரதிட்டை விட்டார், நாலு கலையை மட்டும் தான் சொல்றாரு. நிவர்த்தி சொன்னாரு, அன்னை சொன்னாரு, சாந்தி சொன்னாரு, சாந்தி அதீத கலை சொன்னாரு. நடுவில் ரெண்டாவது அச்சில அச்சில போயிருக்கோங்க. அதான் அதான் அச்சில இல்ல. நான் பார்த்து சொல்றேன், குழம்பினா ஒரு இதா குழம்பிடும். அதை நான் பார்த்துட்டு சொல்றேன். அடுத்த ஒரு கலையை விட்டார். மத்ததெல்லாம் மேப் பண்ணிருக்காருங்க அழகா. நான் அஞ்சு மேப் பண்ணிருக்கேன். சரி, குறிப்பு மூன்றாம் குறிப்பு, செயல் பரிணாமம் அன்று புகழ்ந்திடும் விருத்தி ஆகும். காரியப்பாடு விருத்தி பரிணாமம் என இரு வகைப்படும். அவற்றுள் விருத்தியாவது புடைவை கூடாரமாதல் போல்வது. பரிணாமம் ஏகதேச பரிணாமம் முழு பரிணாமம் என இரு வகைப்படும். ஏகதேச பரிணாமம் அது முதல்ல இருந்து படிச்சிருங்க. அஞ்சதாக திகழ்ந்திடும் என்பதற்கு நிவர்த்தி கலை உட்பட்ட புவனவாசிகளுக்கு தூல தரமாயும், வித்யா கலை உட்பட்ட புவனவாசி ஒரு வரி விடுபட்டு தான் இருக்கு. பிரதிஷ்டா கலை உட்பட்ட புவனவாசிகளுக்கு தூல தரமாயும். அப்ப நிவர்த்திக்கு என்னங்க வரும்? நிவர்த்திக்கும் அதான் தூல தரம் தான் சொல்றாரு. இல்ல, அதுல ரெண்டு பிரிக்கிறார்கள். தூள தமமாயும் என்று ஒன்றும், தூள தரமாயும் என்று ஒன்றுமாக பிரிக்கிறார்கள். ஓஹோ, அது இல்லைங்க, இந்த புத்தகத்துல இல்லைங்க. இந்த பழைய புத்தகத்துல இருக்கு. நிவர்த்திகளை உட்பட்ட போனவாசிகளுக்கு தூள தமமாயும், பிரதிஷ்டாக்களை உட்பட்ட போனவாசிகளுக்கு தூள தரமாயும், வித்யாக்களை உட்பட்ட போனவாசிகளுக்கு தூளமாயும், சாந்தியதிகளை உட்பட்ட போனவாசிகளுக்கு சூக்குமமாயும், சாந்தி அதீத கலை உட்பட்ட போனவாசிகளுக்கு சூக்குமம் சூக்கும தரமாயும் ஐந்தாக பிரியும் என்கிறார். தூள தரத்தை விட கீழ்ப்பட்டது என்று அர்த்தம். தூள தமமாயும் என்று சொல்கிறோமே, தூள தரம் என்பதை விட கீழ்ப்பட்டது என்று அர்த்தம். அதை விட மேம்படுகிற பொழுது தூள தரம், அதை விட மேம்படுகிற பொழுது தூளம், அதை விட மேம்படுகிற பொழுது சூக்குமம், அதை விட மேம்படுகிற பொழுது சூக்கும தரம். அப்ப இந்த ஐந்தாக பிரிகிறது என்பது சரி. அது தான் எழுதினவன் எழுத கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான் என்று. அடுத்து குறிப்பு மூன்று, செயல் பரிணாமம் அன்று புகழ்ந்திடும் விருத்தி ஆகும். காரியப்பாடு விருத்தி பரிணாமம் என இருவகைப்படும். அவற்றுள் விருத்தியாவது புடைவை கூடாரமாதல் போல்வது. பரிணாமம் ஏகதேச பரிணாமம் முழு பரிணாமம் என இருவகைப்படும். ஏகதேச பரிணாமம் நெய்யிற் புழு உண்டாதல் போல்வது. நெய் முழுவதும் மாறி பரிணமையாது, நெய்யின் ஏகதேசத்தில் புழு உண்டாதலால் உங்களுக்கு படித்திருக்கிறீர்கள். ஏகதேசம் என்பது ஒரு பகுதி, நெய்யினுடைய ஒரு பகுதி புழுவாகும். நெய்யின் ஏகதேசத்தில் புழு உண்டாதலால் இஃது ஏகதேச பரிணாமம் எனப்படும். முழு பரிணாமம் பால் தயிராவது போல்வது. பால் முழுவதும் மாறி தயிராதலால் இஃது முழு பரிணாமம் எனப்படும். பரிணாமம் என்பது இயற்கையின் நின்று திரிதல், உருத்திரிதல், ஒன்று பிரிதொன்றாதல். ஏகதேசம் என்பது ஒரு சார் அல்லது சிலவிடம். ஏகதேசம் என்பது ஒரு பகுதி, அதுதான் ஒரு சார் என்கிறார். விருத்திக்கும் பரிணாமத்துக்கும் அதிக பேதம் இன்மையால் விருத்தி சூக்கும பரிணாமம் என்று சொல்லப்படும். விருத்தியும் பரிணாமத்துக்கும் இடையிலே மாறுகிறது என்ற அளவிலே எல்லாம் ஒன்றுதான். அந்த மாற்றத்தினுடைய வகையிலே தான் பிரிவு வருகிறது. ஆகவே அதிக வேற்றுமையின்மையால் விருத்தி சூக்கும பரிணாமம் என்று சொல்லப்படும். விருத்தி என்பதை சூக்கும பரிணாமம் என்று சொல்லப்படுகிறது என்று அதற்கு இன்னொரு பெயர் சுட்டுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அது ஒரு ஒரு மேற்கோள்ல தாங்க, ஞான பிரகாசம்ன்ற நூல்ல தான் காமிக்கிறார். நான்காவது குறிப்பு, மகிழ்ந்திடும் பிரமம் அன்று. இவ்வாக்குகளை ஏகான்மவாத வேதாந்திகளுள் ஒரு சாராராகிய சத்த பிரம்மவாதிகள் பிரம்மம் என்று சொல்வார். ஏகான்மவாத வேதாந்திகளுள் வேதாந்திகள் எல்லாம் உலகத்திலே ஒன்றுதான்.
அதாவது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுதான், பிரிந்து தோன்றுகிறதே தவிர எல்லாம் ஒன்றுதான் என்பது அவர்கள் கொள்கை. அந்த வேதாந்திகளினுடைய ஒரு சாரா, அதற்குள்ளே பிரிவுகள் இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு சாராராகிய சப்த பிரம்மவாதிகள் என்று சொல்லப்படுகிற வேதாந்திகள், அவர்கள் இந்த சத்தமே வாக்கே முத்தியை தருகிற காரணத்தினாலே அதுவே பிரம்மம் என்று சொல்வார்களாம். ஆனால் அப்படி அல்ல என்று இவர்கள் மறுக்கிறார்கள். சத்தம் பிரம்மம் ஆகாது. ஏனென்றால் வாக்கை மேலே வாக்கிலே மேலே வந்துட்டு திருப்பி ஒடுங்கி கொண்டு போகிற ஒரு எல்லையிலே வளையபடி முத்தி உண்டாகிறது. ஆகவே வாக்கையே முத்தி என்று, வாக்கையே பிரம்மம் என்று ஏன் சொல்லக்கூடாது என்று நினைத்து அவர்கள் மயங்குகிறார்கள். அப்படி ஆகாது என்பதற்கு இவர்கள் விளக்கம் தருகிறார்கள். இவ்வாக்குகளை ஏகாண்மவாதி ஏகாண்மவாத வேதாந்திகள் ஒரு சாராராகிய சத்த பிரம்மவாதிகள் பிரம்மம் என்று சொல்வர். வாக்கு அதாவது சப்தம் விகாரி ஆகையினால் சடமாகையினாலும் அநேகமாகையினாலும் அது பிரம்மமாகாது என்பதற்கு ரெண்டு மூன்று காரணம் சொல்கிறார். வாக்கு விகாரப்படுகிறது, ஒன்று இன்னொரு விதத்திலே மாறுபடுகிறது. ஆகவே விகாரியானதாலும் சடம் ஆகையினாலும், வாக்கு சடம் தான் அதற்கு அறிவில்லை, ஆகவே சடமாகையினாலும் அநேகமாகையினாலும். ஓ, வாக்கு நாடுவாக இந்த வாக்கு என்று சொல்லுகிறோம் அநேகம். ஆகவே இறைவன் ஒன்றாகவே இருப்பான். ஆகவே இது பிரம்மம் அல்ல. அநேகமாகையினாலும் பிரம்மமும் விகாரியும் சடமும் அநேகமுமாய் அநேகமும் ஆகி ஆய்விடும். ஆகையால் மகாமாயையே வாக்கு விருத்திக்கு முதற் காரணமாம். ஆகவே இதுதான் பிரம்மம் என்று சொல்லிவிட்டால் இந்த இந்த குறைபாடுகள் எல்லாம் பிரம்மத்துக்கும் உள்ளதாக ஆகிவிடும். ஆகவே மகாமாயை என்று சொல்லப்படுகிற சுத்தமாயை தான் இந்த வாக்குகளுக்கான அடிப்படை, இது பிரம்மத்தினுடைய அடிப்படை அல்ல என்று சொல்லி முடிக்கிறார். பொழிப்புரை. வைகரி முதலிய நான்கு வாக்குகளும் பஞ்ச கலைகளையும் பற்றுக்கோடாக சார்ந்து ஐவகையாக விருத்திப்படும். இவ்வாக்குகள் பிரமம் அன்று சுத்தமாயா காரியமாம். வாக்குகளை பிரமம் என்றும் எங்க தேவையில்லை, அது சுத்தமாயா காரியமாக திகழ்பவைதான் என்று சொல்லி வாக்குகள் விருத்திப்படும் உரமையை பற்றி சொல்லி முடிக்கிறார். ஆகவே இதிலே சத்தப்பிரபஞ்சம் அர்த்தப்பிரபஞ்சம், அர்த்தப்பிரபஞ்சத்துக்கும் சத்தப்பிரபஞ்சத்துக்கும் இடையிலே தோன்றுகிற தொடர்பு, பஞ்சகலைகளினூடாக நான்கு வாக்குகளும் ஐந்து வாக்குகளாக விரிகிற முறைமை, அந்த ஐந்து வாக்குகளும் பிறகு எந்தெந்த கலைகளினுடைய புவனங்களிலே சாராம்சமாக நிற்கிறது என்பது, அப்படி சாராம்சமாக அந்தந்த புவனங்களிலே நிற்கிற பொழுது தூளதமம் தூளதரம் தூளம் தூள சூக்குமம் சூக்கும தரம் என்று ஐவகையாக பிரிகிறது என்கின்ற விவரங்களை படித்தோம். தலையிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். சரிங்க, மறுவாசி பண்ணிடுங்க. பாடல் 44 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு வாக்குகள் விருத்திப்படும் முறைமை. நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும் நிவர்த்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சதாக செயல் பரிணாமம் அன்று புகழ்ந்திடும் விருத்தி ஆகும் படம் குடிலானார் போல மகிழ்ந்திடும் பிரமம் அன்று மாமாயை என்பர் நல்லோர். பொழிப்புரை. வைகரி முதலிய நான்கு வாக்குகளும் பஞ்ச கலைகளையும் பற்றுக்கோடாக சார்ந்து ஐவகையாக விருத்திப்படும். இவ்வாக்குகள் பிரமம் அன்று சுத்தமாயா காரியமாம். அதாவது இவ்வளவு சிக்கலான விஷயத்தை விளங்குவது என்பது ஒரு பெரிய விஷயம், பூர்ணமாக விளங்குவது என்பது அதைவிட பெரிய விஷயம். பூர்ணமாக விளங்கின இந்த விஷயத்தை எங்களுடைய செய்யல் அமைப்புக்குள்ளே கொண்டு வந்து பொருத்துவது என்பது அதைவிட பெரிய காரியம். இதையெல்லாம் நம் பெரியவர்கள் சாதித்திருக்கிறார்கள். பாருங்கள், இந்த பாட்டை முதல் படிக்கிற பொழுது எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இப்பொழுது பொருள் படித்து விட்டு பாட்டை படிக்கிற பொழுது ஓரளவு அடிப்படை விளங்குகிறது. ஆகவே ஒரு பெரும் சொத்தை தேடி ஒரு தங்கச் சுரங்கத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். இடையிடையே இடையூறுகள் வரும்.
ஆசிரியர் வகுப்புகளை கட் பண்ணுவார், மாணவர்கள் கட் பண்ணுவார்கள். இவர்களுக்கெல்லாம் சோர்வடைந்து விடாமல் தங்கம் எடுக்க போகிறவன் எப்படியும் எடுத்தே தீருவேன் என்று முடிவெடுக்குமாற் போல இந்த நூலை படித்தே முடிப்பதென்று உறுதியோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைதளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி. வணக்கம். சிவார்ப்பணம்.